வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 93. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்ச் ஸ்டார்டட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் ஹால். ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அகிலா, ஷாம் அது எந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னானா? ஷாம், அட நீங்கள் வேற ஆண்டி, அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டான். அகிலா ஸ்மைல் பண்ணுறாங்க. ரிஷிகா மைண்ட் வைஸ் சே, அது எந்த பிளேஸுக்கு போகிறான்னு தெரிஞ்சாவாச்சும், ஏதாவது பண்ணலாம் ஆனால் சொல்லாமல் இருக்கானே. அகிலா, சரி விடு ஷாம், அவனே சொல்வான். ஷாம், அதான் ஆண்டி நானும் விட்டுட்டேன். அருண், நீங்கள் நோண்டி நோண்டி கேட்டிருந்தா அப்புறம் உங்களை சும்மா விட்டுருப்பாரா என்ன? ஷாம் அருணை முறைக்கிறாரு. அப்போ என்ன என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வாய்ஸ் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஆதி பருவதி கையை கொத்துட்டு கீழே இறங்கி வராங்க. அகிலா, வாங்கப்பா, குட் மார்னிங். ஆதியன் பருவதி, குட் மார்னிங்மா. ஆதி டு ஷாம், என்னடா என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்த போல. ஷாம் சமாளிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆதி நம்பிட்டுண்டா. ஷாம் அல் ஸ்மெல் பண்ணுறாரு. அகிலா, சரிப்பா வாங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சரின்னு சாப்பிட்டு போகிறாங்க. பட்டமாக சர்வ் பண்ணுறாங்க. பட்டமாக பருதிக்கு மூணு இட்லி வைக்கிறாங்க. பாரதி பட்டமாக பாவமாக பார்க்குறான். ஆதி அதை பார்த்து அங்கே பார்த்து ஒன்றாக போகிறதில்ல, ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்ல பாரதி பாவமாக சாப்பிட்றா. எல்லோரும் அவளை பார்த்து சிரிச்சுட்டே சாப்பிட்றாங்க. ஆதிமா, அகிலா சொல்லாதீ. ஆதிமா, நான் ஈவினிங் வந்து பாரதி கூட்டிகிட்டு வெளியே போயிட்டோமா? அகிலா, ஓகே ஆதி, உன் பொண்டாட்டி நீ கூட்டிகிட்டு போகிற, அதுக்கு எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்குற? தாராளமாக கூட்டிகிட்டு போ, ஆனால் ஒருத்தி கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஆதி ஸ்மைல், ஓகேம்மா. பார்வதி, மாமா எங்கே போக போகிறோம்? ஆதி, அது ஈவினிங் சொல்கிறேன், நான் 5 மணிக்கு வருவேன், நீ ரெடியாக இரு, ஓகேவா? பார்வதி, சரி மாமான்னு சொல்கிறான். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலுக்கு வராங்க. ஆதிமா, அப்போ நான் கிளம்புறேன். அகிலா, ஓகே ஆதி போயிட்டு வா. ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, கண்ணாலே போயிட்டு வாங்க மாமான்னு சொல்கிறான். ஆதி கிளம்புறாரு. கொடுவாருன்னு நினச்சாமல் கிளம்புறாங்க. பார்வதி ஐஸ்வர்யா கூட பேசிகிட்டு இருக்கான். இல்லை புருஷ் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. வனஜான ஐஷா ரிஷிகா வெளியே வர சொல்லி சிக்னல் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தில் ரிஷிகாவும் பின்னாடியே போகிறான். மித்ரா ஆல்ரெடி வனஜா கூட போயிட்டான். வனஜான் மித்ரா காரில் உட்காந்துருக்காங்க. ரிஷிகா, என்ன ஆன்ட்டி எது கூப்பிட்டீங்க? வனஜா, சொல்கிற முதல்ல காரில் ஏறு. ரிஷிகா சரின்னு காரில் ஏறுறான். மித்ரா காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறான். ரிஷிகா, என்ன விஷயம் ஆன்ட்டி போச்சு சொல்லுங்கள். வனஜா, சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீ ஒருத்தவங்களும் மீட் பண்ணணும். ரிஷிகா, யார் ஆண்டி? வனஜா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயே தெரிஞ்சுப்பேன். ஆஃப்டர் சம் டைம் கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. ரிஷிகா மித்ரா வனஜா காரை விட்டு இறங்குறாங்க. அங்கே ஒரு கார் நிற்குது. அங்கே கார் மேலே சாஞ்ச ஒரு பர்சன் திரும்பி நின்றுட்டுருக்காங்க. வனஜா ஸ்மைலோட நந்தினின்னு கூப்பிட்டு அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. எஸ் காய்ஸ், வனஜா பார்க்க வந்தது நந்தினி தான். ரிஷிகா நந்தினியை பார்த்துட்டு, இவங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களே, அவங்க தானே? வனஜா, ஆமாம். நந்தினி, யார் ஆண்டி இவங்க? வனஜா, ரெண்டு பேர் பொறுமையாக இருங்க சொல்கிறேன்னு. ரிஷிகா கிட்ட நந்தினியை பற்றியும், நந்தினிக்கு அகிலா ஃபேமிலிக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ், ஃபஸ்ட் ஆதிக்கு நந்தினியை பொண்ணு பார்த்தது, அப்புறம் நாகபுரி வம்சம் தெரிஞ்சு மேரேஜ் ஸ்டாப் பண்ணது எல்லாம் சொல்கிறாங்க. ரிஷிகா, ஓ ஆதி லைஃப்ல இவ்வளோ நடந்திருக்கா? நந்தினி, ஆமாம். அப்புறம் நந்தினி, இவன் பேர் ரிஷிகா அப்படின்னு ரிஷிகாவை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. நந்தினி, ஓ நீங்கள் இன்னும் ஆதி லவ் பண்ணுறீங்க? ரிஷிகா, ஆமாம், ஆதி தான் எனக்கு எல்லாம். அவள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் ஆதி 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். ஆதி அடைஞ்சி தீர்வேன். அதுக்கு அடைஞ்சினா யார் வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். நந்தினி, ஓ கூல், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த ஆதி உங்களுக்கு கிடைக்குன்னா ஃபஸ்ட் அந்த பார்வதி ஆதி விட்டு போகணும். ஆனால் அது நடக்காத விஷயம். அதனால் நாம் அந்த பார்வதி தூக்கிடலாம். அவள் செத்து போயிட்டு ஆதி அவளையே நினச்சி உருக்கி பிஸ்னஸில் லோவ் ஆகிடுவான். நான் பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுவேன். அட் த சேம் டைம் நீங்களும் ஆதி மனசை மாற்றி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ இடைஞ்சலாக இருக்கிறது அந்த பார்வதி. அவளை மொத்தமாக கொள்ளணும். ரிஷிகா, அது எப்படி முடியும்? வனஜா, அட நீ வேற நந்தி, அங்கே நடக்கிறது தெரியாமல் பேசிகிட்டு இருக்க. அந்த ஆதி பார்வதி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். இன்னதோ 2 வாரத்தில் அந்த பார்வதியை கூட்டிகிட்டு ஹனிமூனுக்கு போகிறான். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பார்வதி கர்ப்பமாக வந்து நிற்க போகிறான். அந்த குடும்பமே அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகுது. நந்தினி, நோ ஆண்டி, அது மட்டும் ஒரு நாள் நடக்கக்கூடாது, நான் நடக்கவும் விட மாட்டேன்.
ஆமாம், அந்த ஆதியும் பார்வதி எந்த ஊருக்கு ஹனிமூன் போகிறாங்கன்னு தெரியுமா? வேணச்சா அது தெரியல நந்திரி. அந்த ஆதி அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லலை. ஷாம் கேட்டதுக்கு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டான். நந்திரி, ஆண்டி எப்படியாவது ஆதி பார்வதி எந்த ஊருக்கு ஹனிமூன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லுங்கள். அங்கேருந்து திரும்பி வரும்போது அந்த பார்வதி உயிரோடு வரமாட்டா. அவ கதையை அங்கேயே முடிச்சிடுறேன். வேணச்சா சரி நந்திரி, நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அந்த பார்வதி முதல்ல ஒழிச்சு கட்டு. நந்திரி, அதை நான் பார்த்துக்குறேன் ஆண்டி. ரிஷிகா, அந்த பார்வதி செத்துட்டா நான் ஆதியை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஆதி கூட வாழ்வேன். அந்த வீட்டுக்கு ஆதியோட குழந்தை நான் தான் பெற்றுக் கொடுப்பேன். வனஜா சரி ரிஷிகா வா போகலான்னு சொல்கிறாங்க. நந்திரி அண்ட் ரிஷிகா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க மூணு பேர் நந்தினிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. நந்திரி மைன்வேஸ் போடி பைத்தியக்காரி, அந்த ஆதி கடவுள் குடும்பத்தையே மொத்தமாக அழிக்க நான் திட்டம் போட்டுட்ருந்தா, நீ ஆதியோட குழந்தையை பெற்றுக் கொடுக்க போறியா? நோ நெவர். அந்த அகிலாண்டி ஸ்ரீ குடும்பத்துக்கு வாரிசே வர நான் விடமாட்டேன். அந்த பார்வதி கொடுட்ட ஆதி நடப்பணம் ஆகிடுவான். அப்புறம் அவன் அழிக்கிறது ஈஸி. நந்தினி கன்ஃபியூஸ். அப்படியே அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அழிப்பேன். ஆதி கொடு வம்சத்தையே வேரோடு அழிப்பேன்னு வெறித்தனமாக சிரிக்கிறா. சீன் பேட்ஸ். அட் ஈவினிங் இன் அகிலாண்டேஸ்வரி இல்லம். ஆதி வீட்டுக்கு வராரு. பார்வதி ரெடியாகி ஆதிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆதி வீட்டுக்கு வராரு. பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி கட்டியிருக்கான். ஆதி அவ்வளோ ரசித்து பார்க்குறாரு. பார்வதி ஆதிக்கிட்ட வந்து மாமான்னு கூப்பிட்றான். ஆதி ரியாலிட்டிக்கு வந்து கொஞ்ச நேரம் இருச்சலும் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. பார்வதி ஆதி காஃபி விட்டு பின்னாடியே போகிறான். ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்காரு. பார்வதி உள்ளே வந்து மாமா இந்தாங்க காஃபின்னு ஆதிக்கிட்ட கொடுக்குறான். ஆதி காஃபி வாங்கி குடிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆதி ரெடி ஆகிட்டு பார்வதி ஷோல்டரில் கை போட்டு கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. ஆதிம்மா நாங்கள் கிளம்புறோம்மா. அகிலா பார்த்து போயிட்டு வாங்க ஆதி. ஆதி சரிம்மா. பார்வதிம்மா நான் போயிட்டு வரேம்மா. அகிலா ஸ்மைலோட சந்தோஷமாக போயிட்டு வாமான்னு சொல்கிறாங்க. பார்வதி ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் அதே மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பார்வதி கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ரிஷிகாமா இன்வைஸ் அன்றைக்கி நான் வெளியே கூப்பிட்டதுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்லிவிட்டேன். இப்போ இவளை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே போறியாதி. ஏ பார்வதி உன்னை சும்மா விட மாட்டேன்டி. சேனு கடுப்பாக உட்காந்துருக்கா. ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு காரில் கிளம்பி போகிறாரு. இன் ஆதி பார்வதி கார். பார்வதி மாமா. ஆதி சொல்லு செல்லும். பார்வதி மாமா நாம் இப்போ எங்கே போகிறோம் மாமா? ஆதி அது நம்ம ஹனிமூன் போகிறோம் இல்லை, அதான் ஷாப்பிங் போகிறோம். பார்வதி அதுக்கு எதுக்கு மாமா ஷாப்பிங்? ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி கீழே குனிஞ்சிக்கிறான். ஆதி பார்வதி கண்ணத்தை கிளி ஹனிமூனில் போட என் செல்ல பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். பார்வதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆதி அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரில் சாஞ்சிக்கிறான். ஆதி ஸ்மைல் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஆஃப்டர் சம் டைம் ஆதி ஒரு மாலில் காரை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆதி கார்லேருந்து கீழே இறங்கி பார்வதி சைட் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்வதி கீழே இறங்கி ஆதி கையை பிடிச்சிக்கிறான். ஆதி காரை லாக் பண்ணிவிட்டு பார்வதி கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு மால்குள்ளே போகிறாரு. ஆதி நேராக பார்வதி லிஃப்ட்டில் ஃபிஃப்த் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி மாமா சேலரியில் தேர்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க, நீங்கள் ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போகிறீங்க. ஆதி நான் உனக்கு சேலரி எடுக்க போகிறேன்னு யார் சொன்னான்? பார்வதி புரியாமல் ஆதியை பார்க்குறான். ஆதி என்ன பார்க்குற? வான லிஃப்ட்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் செக்ஷன் கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி இந்த ட்ரெஸ் செக்ஷனை பார்த்து ஷாக் ஆகிறான். அப்படின்னு செக்ஷன் அதுன்னு பார்த்தா அங்கே ஃப்ராக் டாப் லெகின் ஸ்கர்ட் இந்த மாதிரி இருக்குது. ஆதி போய் ஃபஸ்ட்டு ஃப்ராக் பார்க்குறாரு. பார்வதி மாமா. ஆதி சொல்லுமா. பார்வதி மாமா நான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட மாட்டேன், எனக்கு சேரீ எடுத்தாங்க போதும். ஆதி ஓய் பொண்டாட்டி என்னடி நான் என்ன உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட சொன்னேன்? ஆனால் ட்ரெஸ் தாண்டி எப்போ பாரு சேரீவே கட்டுவியா? இதெல்லாம் போட்டால் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்காக போனேன். ஆதி அங்கேருந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் எடுத்து இங்கே பார் போனடி அழகாக தானே இருக்குது. பார்வதி மாமா எனக்கு இதெல்லாம் போட ஒரு மாதிரி இருக்கும், ப்ளீஸ் வேணாம் மாமா. ஆதி சரி நீ போட வேணாப்பா, போய் சேரீயை பார்க்கலான்னு அவர் கையில் எடுத்த ஃப்ராக்கை அங்கேயே வச்சுட்டு முன்னாடி போகிறாரு. பார்வதி சே மாமாவை இப்படி கஷ்டப்படுத்துகிறோமே, சரி மாமாக்காக இந்த ட்ரெஸ்ஸை போடலாம், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. சரி நாம் ஒரு வாட்டி போட்டு பார்க்கலான்னு ஒரு ஃப்ராகை கையில் எடுக்கிறான். அது ஆதி கையில் எடுத்து ஒயிட் ஃப்ராக்கு. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதிக்கு பொற்கால் வரவே அவர் ஓர மணின்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. பார்வதி அந்த கடையை சுற்றி பார்க்குறான். அப்போ அங்கே சைடில் இருக்க ட்ரெய்லர் ரூமை பார்க்குறான். அப்புறம் அந்த ஃப்ராக் எடுத்துகிட்டு அந்த ட்ரெய்லர் ரூமுக்கு போகிறான். ஆதி ஃபோன் பேசிகிட்டு இருக்கனால அவர் பார்வதியை கவனிக்கலை. கொஞ்ச நேரத்தில் ஆதி ஃபோன் பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்வதி இல்லை. ஆதி டென்ஷன் ஆகுறாரு, சுற்றி தேடுறாரு. ஆனால் பார்வதி எங்கே இல்லை. ஆதி மைன்வைஸ் பொண்டாட்டி எங்கே போனான், இங்கே தான் இருந்தா? ஆதி அங்கே இருக்க ஸ்டாஃப்கிட்ட இங்கே என் ஒய்ஃப் இருந்தாங்களே அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்களா?
தட் ஸ்டாஃப் அவங்க ரைட் சைட் போனாங்க சார்னு சொல்கிறாங்க. ஆதி டேங்க் சொல்லிவிட்டு வேகமாக ரைட் சைட் போகிறாரு. பார்வதி ஃபுல்லாக தேடுறாரு, ஆனால் பார்வதி இல்லை. ஆதி டென்ஷன் அதிகமாகுது. அப்போ யாரோ ஆதி ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஆதி திரும்பி பார்க்குறாரு, அங்கே பார்வதி நிற்கிறா. பார்வதி மாமான்னு சொல்ல வர, அதுக்குள்ளே ஆதி, ஏய் எங்கடி போன, சொல்லிட்டு போகணும்னு தெரியாதா, அந்த பேசிக் விஷயம் கூட உனக்கு தெரியாதா, சே உன்னெல்லாம் போடின்னு சொல்லி திரும்பிக்கிறாரு. பார்வதி பயந்து போயிட்டா, அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாரு. அப்போ அதை அவர் பார்வதி ஒழுங்காக பார்க்குறாரு. ஆதி அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. பார்வதி ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு அப்படியே ஆஞ்சல் மாதிரி வந்து நிற்கிறான். பார்வதி அழுதுகிட்டே, சாரி மாமா, நான் தெரியாமல் போயிட்டேன், எனக்கு எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, ஆசை எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நினச்சிங்க, ஆனால் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க அதான் நான் சொல்லாமல் போனேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆதி அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து பார்வதிகிட்ட கோமா பேசிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. பார்வதி, என் கூட பேச மாட்டிங்களா மாமா, நான் வேணும்னு பண்ணல, இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன், நீங்கள் எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் நான் போட்டுக்கிறேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க மாமா நாளரா. ஆதி சுற்றி பார்க்குறாரு, ஷாப் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஆதி பார்வதி கையை பிடிச்சி நேராக ட்ரெய்லர் ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போய் டோர் லாக் பண்ணிவிட்டு பார்வதி பார்க்குறாரு. பார்வதி அழுதுகிட்டே நிற்கிறா. ஆதி பார்வதி கணத்தை ஹோல்ட் பண்ணி, டே செல்லும் அழாதம்மா, நான் பேரனே உங்கள்கிட்ட கோவப்படல, நான் பார்க்கும்போது நீ இல்லைன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், அந்த கோவத்தில் தான் உங்கள்கிட்ட கத்திட்டேன். பார்வதி சாரி மாமான்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஆதி பார்வதி லிப்ஸில் அவர் ஃபிங்கர்ஸ் வைக்கிறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி, நீ ஏன் குட்டியமாக சாரி சொல்கிற, நான் தான் சாரி சொல்லணும், சாரி டி. அவள் கண்ணை தொடச்சி விடுறாரு. ஆதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் உன் மேலே கோவமால இழிச்சலும், நீ எனக்காக உனக்கு பிடிக்காத செய்ய வேணாம், நீ சேரீயே எடுத்துக்கோ, என் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதான் அழகாக இருப்பாளே என்ன, நீ தேவதடி, நீ போடுற ட்ரெஸ்ஸால் தான் நீ அழகுன்னு இல்லை, நான் உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் நீ எது நினச்சி ஃபீல் பண்ணாத, வா நம்ம போய் உனக்கு பிடிச்ச மாதிரி சேரீ எடுக்கலாம். பார்வதி ஆதி சொன்னதுக்கிட்ட சந்தோஷமாக ஒரு ஹக் பண்ணிக்கிறான். சீன் ஃப்ரீஸ்டு. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.